வணக்கம். என் பெயர் வே புவனஸ்ரீ. நான் இன்று காமராசர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராசர் தமிழகத்தில் விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மை என்ற தம்பதிக்கு 1903 ஜூலை 15 மகனாய் பிறந்தார். இவர் பிறந்ததும் இவரது தந்தை அவர்களது குலதெய்வத்தின் அருளால் பிறந்த பிள்ளை என்பதால் அவர்களது குலதெய்வமான காமாட்சி என்ற பெயரை சூட்டினார். அவரது அம்மா அவரை ஆசையாக ராஜா என்று அழைப்பார்கள். இந்த பெயரே நாளடைவில் மருவி காமராசர் என்றது. தனது தொடக்கப் பள்ளி தனது சொந்த ஊரான விருதுநகரில் சத்திரிய வித்யாசாலா என்ற பள்ளியில் பயின்றார். இவர் படிக்கும் போதிருந்தே இவருக்குள் விட்டு கொடுக்கும் பண்பு மற்றும் எல்லாரிடமும் அமைதியாக பேசும் பண்பு போன்ற நல்ல குணங்களை தன்னுள் வைத்திருந்தார். இருப்பினும் அவரால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. அதன் காரணமாக இவர் படிக்க தொடங்கிய சிறிது காலத்திலேயே அவரது தந்தை இறந்துவிட்டார். அதன் காரணமாக அவரது அம்மா அவரை மிகவும் கடினப்பட்டு வளர்த்தார்கள். அதன் காரணமாக அவர் படிப்பினை நிறுத்திவிட்டு தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்யும் பல தலைவர்கள் உரையாற்றுவதை பார்த்து போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு 1920 தனது 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். மேலும் அன்று முதல் எல்லா மக்களுக்கும் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று தனது மனதிற்குள் கணக்கு போட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தார். மேலும் குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார். தமிழகத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 மேற்பட்ட பள்ளிகளை தமிழகத்தில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு இவரே சென்று தொடங்கி வைத்தார். நன்றி, வணக்கம்.